உங்க எல்லோருக்கும் தெரியும், எல்லாரும் சொன்ன மாதிரி தான், ஒரு ஒரு கதாநாயகி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஹோம் மேக்கர், வீட்லயே இருக்கணும், இனிமே தொடர்ச்சியா நடிக்க முடியாது, நடிச்சாலும் படம் ஓடாது, அந்த மாதிரி சென்டிமெண்டலா இருக்கும். எல்லாத்தையும் உடைச்ச சமந்தாக்கு நான் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஐம் சோ ஹாப்பி சமந்தா இந்த படத்துல நடிச்சதுக்கு. நடிச்ச அனைத்து நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அதான் கேட்டேன், 100வது நாள் அப்படின்றது யார் வேணாலும் கொண்டாடலாம், நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு படத்தை ஓட்டி 100வது நாள் கொண்டாடலாம். இது வச்சதுக்கு காரணம் என்னோட பெருமையை சொல்றதுக்காக இல்ல, உண்மையிலேயே நிறைய பேர் சொன்ன மாதிரி ஷீல்டுன்றது நம்ம ஷெல்ஃப்ல வந்து அந்த விஜயவாயினி ஸ்டுடியோ, ஏவிஎம் நிறுவனம், அந்த மாதிரி டைம்ல தான் ஷீல்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து அது போக்கி இந்த ஜெனுவனா ஓடின ஒரு திரைப்படத்துக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம், அந்த எல்லாருக்கும் வந்து மேடையில கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உண்மையிலேயே 100 நாள் காசு கொடுக்காம 100வது நாளும் ஹவுஸ்ஃபுல் எஸ்கேப் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் ஆகி வெற்றிகரமா ஓடின இந்த திரைப்படத்துக்கு இந்த மரியாதை செலுத்தணும்ன்றதுதான் ஒரு தயாரிப்பாளரா என்னோட பொறுப்பு. இப்போ அரசியல் வர்றது வராம இருக்கிறது அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாங்க, அது வந்து அதான் நான் உங்க எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது, நீங்க என் பின்னாடி வரணும் அப்படின்றது நான் சொல்ல வரல, உங்க பின்னாடி நான் இருக்கேன், நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன், உங்க நீங்க தான் நான் எந்த எல்லா நிகழ்ச்சியிலும் நான் அங்கிட்டு உட்கார்ந்த விஷால வந்து இங்கிட்டு வந்து இந்த மேடையில நிக்க வைக்கிறீங்களா, அது உங்க நீங்க கொடுத்த அந்த அங்கீகாரம் தான் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இந்த இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் மட்டும் நினைக்கல, எல்லோரும் சமந்தா எல்லாம் செஞ்ச நல்ல விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியும், எல்லோரும் வந்து ஒவ்வொரு சோசியல் காஸ்ல நாங்க ஈடுபடுறோம். சோ நல்லது செய்யறது தான் அரசியல்வாதினா நாங்க எல்லோரும் தான் அரசியல்வாதிங்க, எல்லோரும் தான் அரசியல்வாதிங்க. அந்த பாப்பா நேத்து வந்து எனக்கு அந்த கேடயம் கொடுத்துச்சு, அவங்க கையால தான் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு ரசிகை நான் பார்த்தது இல்லை. சின்ன வயசுல இருந்து பிறந்ததுலேருந்தே கண் பார்வை இல்லை, ஆர்டிபிஷியல் கண் வச்சிருக்காங்க, ஆனா ஒவ்வொரு படத்துல இருக்கிற வசனம் வந்து கேட்ட உடனே அவங்க வந்து இது இந்த படம் நானும் மதர்காரன் தாண்டா அப்படின்னு சொன்னா திமிரு, கெட்டவன் சொன்னா தாமிரபரணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படமும் அவங்க வந்து உள்வாங்கி உள்வாங்கி என் முன்னாடி வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த விஷால் அண்ணன் நிக்கிறாரு, விஷால் எப்படி இருப்பாப்ல உருவம், எப்படி மாநிலமா எப்படின்னு அது எதுவுமே தெரியாது, அவங்க சொல்லி சொல்லி தான் கேக்குறாங்க. ஆனா என் பக்கத்துல நிக்கும் போது எனக்கு வந்து உண்மையிலேயே பிரமிப்பா இருந்தது, அந்த பொண்ணோட தன்னம்பிக்கை, அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்றாங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு தெரியாதுங்க, அவ வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறா பிரெயில் அந்த மூலமா, ஆனா வந்து ஒரு தன்னம்பிக்கையோட நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வயசுல வந்து அவளா எங்களுக்கு சொல்றா, பெரியவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு எங்களுக்கு அவ சொல்றா அப்படின்னு சொல்ற விஷயம்தான். அந்த விஷயத்தை பார்க்கத்த உடனே இந்த அந்த பொண்ணோட அந்த சீஃப் கெஸ்ட் கையால தான் எனக்கு இந்த கேடயம் கொடுக்கணும்னு சொல்லிதான் அவங்க கையால வாங்கினது நீங்க பார்த்தது. ஸோ அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அந்த பாப்பாக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யூடியூப் ஆப்ல மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ண உடனே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.